ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வஞ்சரம் 65. அதுக்கு தேவையான பொருட்கள் வஞ்சரம் மீன், 65 மசாலா, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், முட்டை, மைதா, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மஞ்சத்தூள், லெமன், உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் 65 மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பாதி லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை நல்லா அடித்து எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வஞ்சரம் மீன் வந்து தூள் இல்லாமல் க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க எல்லா சைடும். இது வந்து ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும், ஊறட்டும். இப்போ இது ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ்ஷையும் ஒன்றுனா சேர்த்துக்கோங்க. அதில் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இது அடுத்த சைட் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், வஞ்சரம் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.